हर हर शंकर जय जय शंकर पेरियवा पादमे तुणे पेरियवा पादमे गति पेरियवा वंदु मनुषालुक्कु मट्टुम अनुग्रहम पन्नल मनुषाल मट्टुम कापात्तल मिरुगंगलुक्कु कूड तन्नोड करुणै पार्वैय काण्पित्तु नरैय वैद्यंगल पन्निरुक्कारु नरैय नल्वळि पडुत्तिरुक्कारुंगिरत्तुक्कु ओरु कदै இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னிடமும் ஒரு நாய் உள்ளது. ஸோ கண்டிப்பாக அந்த இந்த கதையில் வர அந்த பெரியவருக்கு நாய்க்கு உடம்பு முடியலன்னும் போது எவ்வளோ அவர் கவலைப்பட்டிருப்பாருன்னு என்னால் உணர முடியறது. அவர் வந்து இந்த கதையில் வரவர் ஒரு பெரிய செல்வந்தர், பெரியவா பக்தர். அவரோட நாய்க்கு உடம்பு சுகமில்லை, சரியாக சாப்பிட்றதில்லை, கொலைக்கிறதில்லை. நாயோட உடலும் மெலிந்துக்கிட்டே போய்கிட்டு இருந்ததான். அது அவரால் பார்க்க முடியல, அந்த ஓனரால், அந்த செல்வந்தர், அந்த ரிச் பர்சனால் அதை தாங்கிக்க முடியல. என்னென்னமோ டாக்டர்கிட்ட காமிச்சோம், ஒன்றுமே நடக்கலை. அப்படியே தான் இருந்திருக்கு அந்த அவர் வளர்த்த அந்த நாய், அந்த செல்லப்பிராணி. உடனே அவர் முடிவு பண்ணிட்டார், இதுக்கு ஒரே வழி பெரியவாதான். அவர் நினச்சா கல்லுக்கும் உயிர் கொண்டு வருவார் இல்லையா. அதனால் நம்ம நேராக நம்ம நாயை அழிச்சிட்டு மடத்துக்கே போயிட்டு பெரியவாக்கிட்டே முறையிடலாம் அப்படின்னு காரில் தன்னோட நாயை, செல்ல நாயை எடுத்து போட்டுக்கிட்டு மடத்துக்கு வந்துடுறார். அங்கே மடத்தில் பாலுன்னு ஒரு அன்பர் இருந்தார். அவர்கிட்ட இதெல்லாம் சொல்கிறார். ஒரு வாரமாக உணவு சாப்பிட்றதில்ல, கொலைக்கிறதில்ல, ரொம்ப சோர்வாக இருக்குது, ரொம்ப வந்து உடல் வந்து மெலிஞ்சு போகுது. இதெல்லாம் வந்து ரொம்ப வைத்தியருக்குமே ரொம்ப புதிராக இருக்குது. வைத்தியர்கிட்ட அழைச்சின்னு போனாலும் நாயோட போக்கு ஒன்றும் சரியில்லையே, என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாக மாட்டேங்குதே அப்படின்னு கைவிட்டதுனால என்னால் பார்க்க முடியல என்னோடய நாய் இப்படி இருக்கிறத. சக்தி இல்லாமல் இருக்குது, வாயில்லா ஜீவன் வேறு, அதால் சொல்லவும் தெரியல அதுக்கு என்ன அவஸ்தைன்னு. அதனால் பெரியவா தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அந்த பாலு கிட்ட சொல்கிறார், பாலுன்றவர்கிட்ட. பாலு அவர்களுக்கு மனசு கேட்கலை. பெரியவா கண்டிப்பாக மனசு வச்சா சரிப்படுத்துவார், நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அந்த பாலுவே சொல்கிறார். இந்த மாதிரி வந்திருக்காரு அவர் நாய்க்கு, இது மாதிரி பிரச்சனை பெரியவா அப்படின்ன உடனே, உங்களை நம்பி தான் வந்திருக்காரு, டாக்டர் எல்லாம் மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் நிற்கிறார். அந்த செல்வந்தரும் ரொம்ப சோகமாக நின்றுருக்கார் பெரியவாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு. பெரியவா வந்து உடனே எழுந்து வந்து அந்த செல்வந்தர்கிட்ட, எங்கே உங்கள் நாய் அப்படின்னு கேட்குறாரு. காரில் இருக்குது பெரியவா, மடத்துக்குள்ளெல்லாம் அழிச்சின்னு வர வேணான்னு அங்கே வச்சுருக்கேன், நீங்கள் உத்தரவு கொடுத்தேன்னா அழிச்சின்னு வரேங்கிற மாதிரி நிற்கிறச்ச, வேண்டாம் பாவம், உடம்பு சரியா இல்லாத நாயை இங்கேயும் அங்கேயும் இழுத்துட்டு வந்து அலக்கழிக்க வேண்டாம், நானே வந்து பார்க்குறேனே அப்படின்னு அவரே எழுந்து போகிறார் கார்கிட்ட. கார் வந்து மடத்தோட வாசலில் இருக்குது. ஜீவகாருண்ய மகானான மகா பெரியவா அந்த நாய், அந்த நாலு கால் பிராணி, அந்த நன்றியுள்ள ஜீவனுக்காக அவர் எழுந்து போகிறார் கார்கிட்ட. கார் கதவை திறந்து விடுங்கன்ன உடனே நாய் வந்து ஏதோ ரொம்ப இவரை தெரிஞ்ச மாதிரி கட்டுப்பட்டு மெதுவாக இவரை பார்த்ததுமே, மகா பெரியவாவை பார்த்ததுமே காரை விட்டு கீழே இறங்கிடுது. இறங்கின உடனே பெரியவா யார்கிட்டையாவது தோல் செருப்பு இருந்தால் கொடுங்கோன்னு கேட்குறாரு. தோலாலான செருப்பு காலன் இருந்தால் கொடுங்கோன்னொடனே நிறைய சிப்பாய்கள் இருப்பாங்க, சிப்பந்திகள் இருப்பாங்க மடத்தில், அவங்க அணிந்துக்கிட்டு இருக்க ஒரு தோல் செருப்பை அந்த பாலு கொண்டு வந்து தரார். தந்த உடனே அந்த செருப்பை வந்து பாலுவையே என்ன பண்ண சொல்கிறார் பெரியவான்னா, நாயோட ஒரு பக்கமாக வைக்க சொல்கிறார். அதோட உடம்பு படுற மாதிரி ஒரு பக்கமாக அந்த தோல் செருப்பை வைங்கங்கிறார். வச்ச பின்ன ஒரு கிண்ணம் நிறையா பாலை கொண்டு வாங்கங்கிறார். பாலையும் கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. அந்த செருப்பு வச்சு கொஞ்சம் நாழி கழிந்து அந்த பாலையும் வைக்கிறாங்க. அவ்வளோ நேரம் சாப்பிடாமல் கொலைக்காமல் சோர்வாக இருந்த நாய் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பான மாதிரி ஆச்சு. பெரியவா தன்னோட கண்கள், தன்னுடைய அழகான கமலங்களை மூடி
சில நிமிடம் தியானிக்கிறார். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா சக்தி இல்லாத அந்த நாய் இப்போ இன்னும் கொஞ்சம் சோர்வெல்லாம் போய் ரொம்ப சுறுசுறுப்பான மாதிரி இருக்குது. எழுந்து நின்று மட மடன்னு வச்ச பால் மொத்தத்தையும் குடிச்சிடுது. குடித்த உடனே அது உடம்புக்கு இன்னும் தெம்பு ஏறிடுது. தெம்பு ஏறி ரொம்ப உற்சாகமாக ஆயிடுது. வழ்வழ் வழ்வழ்னு கொலைக்க ஆரம்பிச்சிடுது. கொலைச்ச பிறகு கொஞ்ச நாழி கழிஞ்சு பெரியவாவை பார்த்து வாலாட்டின்ண்டே சமாதானமாயிடுது. பெரியவா ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி பார்க்குது அவரை. இதை பார்த்த அந்த ஓனர், அந்த செல்வந்தர், அங்கேருந்த எல்லாருக்கும் அவ்வளோ ஆச்சரியம். எவ்வளோ ஒரு நடமாடும் தெய்வம் அவர். மனுஷாளுக்கு மட்டும் அனுகிரகம் இல்லை, வாயில்லா ஜீவன்கள் இந்த மாதிரி பிராணிகள் எல்லாரையும் அவ்வளோ நேசித்து எல்லாருடைய குறைகளையும் தீர்த்து வச்சார். இதில் அதிசயமே ஒன்றும் இல்லை, அவருக்கு அவ்வளோ கருணை எல்லார் மேலேயும். அதனால் அவ்வளோ அழகாக அவரே எழுந்து வந்து காரில் இருந்த நாயை குணப்படுத்தினார். எல்லாரும் ஏன் இந்த நாய் இப்படி கொலைக்காமல் இருந்ததுன்னு ஒரு குழப்பமாக இருக்காங்கன்றது அவருக்கு தெரிய வந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, எதனால் அது கொலைக்காமல் இருந்தது, எதுக்காக செருப்பு வச்சதும் கொலைக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னார். திருடங்க வந்து திருட வரச்ச நாயங்க கொலைச்சாக்கா அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குங்கிறதுனால ஒரு விதமான மந்திர சக்தியால் நாயோட வாயை கட்டி போட்டுடுவாங்களாம். கட்டி போட்டுட்டா அது கொலைக்கவே கொலைக்காதான், இந்த மாதிரி சோர்வாயிடும், உடம்பு படுத்தும், இல்லை கொலைக்காமல் போயிடுமா. அதை வந்து நீக்கணும்னா, இந்த திருடனுங்க போடுற அந்த மந்திர சக்தியை நீக்கணும்னா தோல் செருப்பு முக்கியம். தோல் செருப்பை கொண்டு அது உடம்போடு வைக்கும்போது அது நீங்கிடுமா. அதை தான் நான் பண்ணினேன், வேறு ஒன்றும் அதிசயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பெரியவா. ஸோ இப்படி ஒரு மாபெரும் தெய்வம் வாழ்ந்த இந்த பூலோகத்தில் நம்ம வாழறோம்னா எவ்வளோ பெருமை கொள்ளணும். நாம் கொள்கிற சரணாகதி நமக்கெல்லாம் நல்கதி தான் தரும். நாம் அவரால் பெரியவாளோட எவ்வளோ சரணடைகிறோமோ அவ்வளவும் நமக்கு நல்வழி தான். எல்லா சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்குவார், சர்வ மங்களங்களையும் அள்ளி தருவார். இது வந்து நிச்சயம், உண்மை, சத்தியம். ஸோ இது முதல் கதை. இன்னொரு ஒரு சின்ன கதையும் சொல்கிறேன். பெரியவா வந்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்தார் தரிசனத்துக்கும் ஒரு பர்மிஷனுக்கும். உங்களை நான் நிறையா புகைப்படம் எடுக்கணும் பெரியவா, அதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு வந்தபோது இவர் சிரிச்சுட்டே, என்ன புகைப்படம் எடுக்க போறியா, எடு எடு, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னால் இங்கே மடத்தில் இருக்க யானை, குதிரை, பசுமாடு, நிறைய சிப்பந்தி இருக்கா, அப்புறம் வந்து கொட்டக்காரன் இருக்கான், கொட்டக்காரன் இருக்கான், படுதா இழுக்கிறவன் இருக்கான், அப்புறம் பூஜை கட்டுக்காரியங்களை செய்கிறவன் இருக்கான், கணப்பாடிகள் இருக்கார், பாறைக்காரன் இருக்கான், இந்த மாதிரி இவங்களெல்லாம் யாருமே ஃபோட்டோவே எடுக்கிறது இல்லைப்பா. அதனால் நீ போய் முதல்ல ஒவ்வொருத்தரையாக பார்த்து இந்த ஒவ்வொருத்தரையும் நிறைய புகைப்படம் எடுத்துகிட்டு வா, அப்புறம் நான் உனக்கு புகைப்படத்துக்கு தரேன் போஸுங்கிறார். சரின்னு இந்த ஃபோட்டோகிராஃபரும் பெரியவாவை எடுக்கணுன்ற அந்த ஆவலில் ஒன்றா போய் எடுக்கிறார். எடுக்க எடுக்க அவருக்கு ஆவல் கூடுது. உள்ள மடத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்காங்கிறது அவருக்கு தெரிய வருது. அவர் அறியாமல் ரசித்து ரசித்து விலங்குகளாகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாரையும் எடுத்து 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 3-4-5 மணி நேரம் ஆயிடுது. அவ்வளோ நேரம் கழித்து மறுபடியும் பெரியவாள்கிட்ட வரார். வந்து, சுவாமி நான் எல்லாரையும் எடுத்துட்டேன் பாருங்கோ அப்படின்னு சொன்னதும், அப்படியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இவளெல்லாம் யாரும் புகைப்படமே எடுக்கிறதில்ல, நான் சொன்னதும் நீ எடுத்திருக்கியே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம். இந்தா இப்போ நான் வந்து தயார், என்ன எவ்வளோ வேணால் நீ ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சுதந்திரம் கொடுத்துட்டு நின்றுடுறார். அந்த புகைப்படக்காரனுக்கு எவ்வளோ யோகம், அவனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெரியவாவை அழகழகாக புகைப்படம் பிடிக்கிறான்.
அவன் அந்த லென்ஸ் வழியாக பார்த்து புகைப்படம் பிடிக்கும் போதெல்லாம் அவன் முகத்தில் ஒரு பிரகாசம், ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு தெரியுது. புகைப்படமெல்லாம் பிடிச்சு முடிச்சுட்டு பெரியவா போயிடுறார் ஓய்வெடுக்க. அந்த புகைப்படக்காரன் அந்த மடத்தில் இருந்த மற்றவங்கக்கிட்ட சீடர்கள்கிட்ட பேசுகிறாராம், நடமாடும் தெய்வத்தை அந்த புகைப்படம் வழியாக பார்க்குறதுக்கு எப்படி இருந்தார் தெரியுமா, அவர் மனுஷ சரீரமாகவே இல்லை, தேவஸ்வரூபமாக இருக்கார். நான் எவ்வளோ பெரிய பாக்கியவான், அவரை ஃபோட்டோ எடுக்க வந்ததுனால லென்ஸ் வழியாக பார்த்தேன், அவருடைய உண்மையான தேவஸ்வரூபத்தை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன், எல்லாரையும் எடுத்துகிட்டு வா, உனக்கு நான் என்னுடைய ஸ்வரூபத்தை காட்டுறேன்றது தான் அவர் இன்டைரக்டாக சொல்லியிருக்கார் போல இருக்கு. ஸோ பெரிய பெரிய ஞானிகள், ரொம்ப காலம் தவம் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட காண கிடைக்காத ஒரு தரிசனத்தை பெரியவா இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு, இந்த புகைப்படக்காரருக்கு கொடுத்துருக்கார். அவ்வளோ ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கான் அவன் இந்த ஜென்மத்துக்கு. ஸோ நடமாடும் தெய்வமுடைய கருணையே கருணை. இதுதான் இன்றைய சிந்தனைகள், இன்றைய கதைகள். மீண்டும் நாளை சந்திப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருவடியே சரணம்.